ஹாய் வணக்கம், இது உங்கள் மீடியா நியூஸ் 24ஸ். இன்னைக்கு நம்ம நியூஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூடியூபர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூபர்ஸில் நிறைய வெரைட்டிஸ், நிறைய இது பண்ணிட்டுருக்காங்க வ்ளாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம குறிப்பிட்ட ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம், கோஸ்ட் வீடியோஸ் எடுக்கிறாங்க. அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க அப்படின்றது நம்மளோட பல பேருக்கு தெரியறதில்லை. ஜஸ்ட் அவங்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க, அதை நம்மகிட்ட காட்டுறாங்க, அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம பார்த்துட்டு, என்ன ப்ரோ நீங்கள் வந்து ஒரு நல்ல த்ரில்லிங்காக எடுக்கலையே, இதாக எடுக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக பேசுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு நம்ம அவங்கள்ட்ட கேட்டால் தான் அது தெரியும். இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிளி சரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் என்னென்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறாரு, அவர் எதனால் இதை வந்து இந்த கண்டென்ட்டை எடுக்கணும்னு நினச்சாரு, இதை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஏன் நினச்சாரு, இதை இந்த மாதிரி விஷயத்த தான் நம்மள்கிட்ட காட்டணும்னு ஏன் நினச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். பட் இருந்தாலும் அவரோட சேனலில் அவர் வந்து நிறையா சொல்லியிருப்பார். பட் இருந்தாலும் நம்ம நியூஸ்லேருந்து அவருக்கு வந்து கால் பண்ணி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷாயத் ஹுசேன் பேசுகிறேன் தம்பி. ஆ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகேம்மா. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்மளோட நியூஸ் சேனலில் வந்து கொஞ்சம் நியூஸ் அப்டேட் பண்ணலான்ட்டு உங்களை பற்றி. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸோ அதுக்கு தான் கால் பண்ணியிருந்தேன். பட் உங்களை பற்றி நீங்கள் நிறைய உங்கள் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களை உங்களை பற்றி நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருப்பீங்க. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நியூஸ்லாம் அப்டேட் பண்ணுன்றதுக்காக நம்ம வந்து இது பண்ணேன். ஷூர்ண்ணா ஷூர்ண்ணா. நான் சொல்லுங்கள். நீங்க இப்ப வந்து எந்த நாள் வந்து இந்த விஷயத்த வந்து இந்த கோஸ்ட் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணுச்சு தம்பி? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா சேனல் ஆரம்பிச்சப்போ எனக்கு இந்த கோஸ்ட் கண்டென்ட் இது எதுவுமே தெரியாது. ஒரு யூடியூபர்ஸ்னா நார்மலா ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுவோம், அதுல ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும்னு நினைப்பாங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து நான் ஃபுட் வீடியோ தான் பண்ண போறேன், நான் டிராவல் வீடியோ தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு யூடியூப்க்கு வருவாங்க. மற்றவங்க வந்து ரேண்டமா நான் சில வீடியோஸ் பண்ணுவாங்க, அதுல ஒரு வீடியோ கிளிக் ஆகும், அப்புறம் அதே ஒரு கண்டென்ட்டா மாறிடும் உங்க சேனல். லைக் அதே மாதிரிதான் எனக்கும். பட் எனக்கு ஆசை வந்ததுக்கான காரணம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து இந்த நான் வில்லேஜ்ன்றதுனால இந்த கோஸ்ட் டாபிக்கும் எனக்கும் ஒரு ஒரு சம் அப்பப்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இதுல எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும், இல்ல இது இந்த பேய் சம்பந்தப்பட்ட விஷயம் பர்சனலா என்ன ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணும், என்ன சுத்தி இருக்கவங்களையோ இல்ல என்னையோ இருக்கும். அப்ப வந்து நான் சின்ன வயசுல நான் நிறைய பேய் படம்லாம் விரும்பி பார்ப்பேன். அப்ப வந்து இந்த பீசா படம் பார்க்கும்போது அதுல ஒரு சீன், ஒரு ஓப்பனிங் சீன்ல வந்து கோஸ்ட் ஹண்டிங் பண்ற மாதிரி காட்டுவாங்க அதுல. அதை பார்த்து வந்து நம்மளும் ஒரு நாள் இந்த ஆல்ரெடி நமக்கு இந்த பேய் சப்ஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோன்னே திடீர்னு எனக்கு வியூஸ் எதுவும் போல, நான் நிறைய வீடியோஸ் இந்த டிராவல் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன், வியூஸ் போல. இதுல நம்ம ஒண்ணு ட்ரை பண்ணி பாக்கலாம், இதுல என்ன ஆகுதுன்னு பாக்கலான்ட்டு அப்படி ட்ரை பண்ணதுதான். அதுமே அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வீடியோ மாதிரி எடுத்தேன், பேய் இருக்குதா இல்லையான்னு தான் டாபிக் அந்த வீடியோல. லாஸ்ட் வந்து பேய் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அதோட அந்த வீடியோ முடிஞ்சிருக்கும், இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பண்ண போறது இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த வீடியோ கொஞ்சம் வியூஸ் நிறைய போகல, இது ஏன் நம்ம சீரியஸா எடுத்து பண்ண கூடாதுன்னு அப்படி ஆரம்பிச்சிருந்தேன். எல்லாருக்குமே தெரியும், அதெல்லாம் பாக்கணும் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட்ல இருக்கும். நீங்க நினைச்சிருந்தீங்களா? கண்டிப்பா. நான் வந்து பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்டார்டிங்ல எனக்கு பண்ணும் போதே நம்ம வந்து லைக் நார்மலா நம்ம ஊர்ல 12 மணிக்கு மேல போனாலே சந்தேக மாதிரி புடிச்சு விசாரிப்பாங்க, இந்த டைம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் கேட்பாங்க. அது யூஸ்வலா நடக்கிறது தான், அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. ஸ்டார்டிங்ல வந்து இது நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன், ஏன்னா எங்கிட்ட ப்ராப்பரான கேமராஸ் எல்லாம் இருக்காது, மொபைல் கேமரா இந்த மாதிரி தானே எடுத்துட்டு இருப்போம், அதனால அவங்களுக்கும் புரிய வைக்க முடியாது இந்த கோஸ்ட் ஹண்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு யூடியூப்ல பண்றதுக்கும் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இதெல்லாம் நீங்க நைட் எல்லாம் வரக்கூடாது அப்படின்லாம் நிறைய வந்து சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஒரு 1/2 hour கிட்ட, இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் எங்க ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னா அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க, நைட்ல எல்லாம் மாதிரி வரக்கூடாதுப்பா அப்படின்னு. அது எனக்கு தெரியும், நான் ஃபேஸ் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற தெரியும். இப்ப எல்லாருமே இப்போ எந்த
துறையா இருந்தாலும் அதுல நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் கண்டிப்பா இருப்பாங்க. அது எந்த துறையா இருந்தாலும் அதே மாதிரி நான் வந்து போலீஸ் மேல போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல ஹியூஜ் ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அது புரிஞ்சுக்காம தப்பா வந்து நம்மள தப்பா ட்ரீட் பண்றது கெட்ட வார்த்தையில திட்டுறது அதெல்லாம் வந்து யூஸ்வலா அது நடக்கும் நடக்கிறதா அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு தான் போக முடியும். அவங்களை எக்ஸ்பிளைன் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் முறையில் ஹேண்டில் பண்ணிட்டு தான் போனோம். போக போக அதோட கஷ்டம் ஜாஸ்தி வந்துச்சு. அந்த டைம்ல தான் நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் நான் கொஞ்சம் இது மாதிரி கார்டு எல்லாம் கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம அது வந்து நம்ம வந்து எது இருந்தாலும் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா நீங்க வந்து நிக்க போறீங்க. அதை பத்தி இல்ல இப்ப நீங்க இது விஷயம் வந்து வீடியோஸ் நீங்க பண்றது வைக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேமிலியில இருந்து எதுவும் சப்போர்ட் பண்ணாங்களா இல்லாட்டி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாங்களா? ஏன்னா வந்து நார்மலாவே நம்ம வந்து ஒரு விஷயம் மீடியாக்குள்ள போறோம்னாவே வேணாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து பல கஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் இங்க வந்து நைட் நேரத்துல வந்து ஒரு கோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம். ஏன்னா நீங்க வந்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து வீட்டுல வந்து எப்படி அதை வந்து பார்த்தாங்க? வீட்டுல வந்து சுத்தமா சப்போர்ட் இல்லைண்ணா ஸ்டார்டிங்ல. எங்க வீடுன்னு இல்ல, யார் வீட்டுல போயிட்டு நான் நைட்டு 12 மணிக்கு இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போக போறேன், இத 12 மணிக்கு இங்க போக போறேன் பாழடைஞ்ச இடத்துக்கு போக போறேன்னா கண்டிப்பா எந்த ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இது சின்ன பசங்களா இருந்தாலும் சரி பெரியவா இருந்தாலும் சரி, ஒரு 35 வயசுல ஒருத்தவங்க இருக்காங்களாம் கூட அவங்க ஒய்ஃபோ சரி அவங்க அம்மாவோ சரி அலோவ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்த நம்புவாங்க, ஏதோ நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. அதே இரவு நேரத்துல இந்த திருடு கொலைகாரங்க இந்த மாதிரி எல்லாம் நைட்ல தான் நடக்கும் நிறைய. சோ அதனால கண்டிப்பா பயந்தாங்க. அந்த எனக்கு வந்து என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ற லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம இவ்வளவு நாளா எனக்கு ஸ்டார்டிங் எல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்டே கிடைக்காம சுத்திட்டு இருந்தோம் நான், நம்ம திறமை போயிட்டு அங்க ப்ரூஃப் பண்ண போறேன்னு. அப்படி வந்து எனக்கு கோஸ்ட் ஹண்டிங்ன்ற ஒரு கிரவுண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. அங்க வந்து நம்ம விளையாடிதான் ஆகணும். அது கஷ்டமா தான் இருக்கு. அந்த கிரவுண்ட் ஃபுல்லா முள்ளா இருந்தாலும் நம்ம அந்த முள்ளுல போயிட்டு இறங்கி விளையாடினாதான் நம்ம அதை தாண்டி வர முடியும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கண்டிப்பா வந்து நான் போய் சொல்லிட்டு தான் போவேன் நிறைய இடத்துக்கு. இன்டர்வியூ போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிருவேன். நைட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போயிட்டு எடுப்பேன். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்தேன். இனி வரைக்கும் வீட்டுல அப்போசிஷன் இருக்கு. இப்போ ஓரளவுக்கு நான் வந்து யூடியூப்ல நிறைய பேருக்கு தெரிய வரேன், என்னை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. அம்மா கிட்டே வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேக்குறாங்க உங்க பையன் வந்து இப்படி பண்றான் நல்லா இருக்கு. நிறைய சின்ன பசங்க எல்லாம் வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல சரத்தம்மா ஃபேன் அப்படின்லாம் சொல்லும் போது இப்ப அம்மாவுக்கு ஓரளவுக்கு ஓகே எது ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு பேரை சம்பாதிச்சிருக்கான். கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு ஆசையே எல்லாரும் பேரண்ட்ஸ்க்கும் அதெல்லாம் சார். ஆமா ஆமா ஆமா. இப்ப ஓரளவுக்கு பயந்தாலும் இவ கூட வந்து பசங்க எல்லாம் போறாங்கன்ற ஒரு தைரியம் இருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் இத்தனை வீடியோ நம்ம பண்ணிட்டோம்ல இவ்வளவு நாள் அவங்க நல்லா பண்றான், இதுக்கப்புறம் அந்த ஒரு பயம் குறைஞ்சிருக்கு. மோரோவர் இதுல வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்கிட்டேன் நானு, இதுல வந்து ஆன் பண்றேன் இதை வச்சுதான் எல்லாமே பண்றோன்றப்போ இப்போ ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கு. நான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து என்ன தோணுச்சு நம்ம கூட வந்து ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணணும், நம்ம கூட வந்து ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணாதான் நம்மளுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும், உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்ல எப்படி அது அமைஞ்சது? அது ஆக்சுவலா நான் பண்ணும் போது எனக்கு பிளான் பண்ணி நம்ம டீமா பண்ணணும் நம்ம இந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும், அது எதுவுமே பிளான்டு கிடையாது. எல்லாமே வந்து அன்பிளான்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆபீஸ்க்கு நான் ஒர்க் பண்ணலாம் பெங்களூருக்கு போறேன். இது யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச அப்புறம் லைக் கோஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பண்றேன் அந்த டைம். அப்புறம் வந்து இதை வந்து என்னால சஸ்டெயின் பண்ண முடியல, யூடியூப்ல இருந்து வர காசு எனக்கு போதில. சோ வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க வந்து நான் ஃபயாஸ்ன்ற ஒரு கேரக்டர் பார்த்தேன். அவர் வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர். சோ அவர் வந்து நானும் ஒரு வீடியோக்கு வரேன் சோ அப்படின்னு ஆசைப்பட்டது அவரு. அதுக்கப்புறம் அவரும் ஒரு வீடியோக்கு வந்தாரு. அந்த வீடியோல வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சு போச்சு. நிறைய பேருக்கு வந்து நீங்க ரெண்டு பேரா போறது நல்லா இருக்கு தனியா போறத விட. அவர் வந்து ஜின் ஃபயாஸ்ன்னு சொன்னாவே தெரியும்ல. அவரு வந்த அப்புறம் தான் ஓகே ரெண்டு பேரா இருந்தா ஃபன்னா இருக்குன்னு ஆடியன்ஸ் வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தவங்க பயந்தவங்க, ஒருத்தர் வந்து தைரியமா இருக்காரு. அந்த வடிவேலு ரஜினி காம்பினேஷன் மாதிரி ஆயிப்போச்சு. இவரு பயப்பட வரப்போ எங்களுக்கும் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனா பயாஸ்க்கு வந்து அது எல்லாருக்கும் பிடிக்கும். பயாஸுக்கு மட்டும் ஏன்டா என்னை வச்சு டெஸ்ட் பண்றீங்களான்ற மாதிரி அவரு. ஆனா அவர்ல இருந்துதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அதுல இருந்துதான் உங்களுக்கு வந்து டீமே ஃபார்ம் ஆச்சு. ஆமா ஆமா அங்கிருந்து ஆச்சு. அதுக்கப்புறம் பெங்களூர் இருந்து வந்துட்டேன் ராகுல் கிட்ட பேசி நீனும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதுல அப்படின்னு
கொண்டு வந்தோம். அப்புறம் ராகுலோட அண்ணா வந்து ஆகாஷ், அப்புறம் மூணு பேரா ஃபார்ம் ஆனோம், அப்புறம் ஜெகன் ஆபீஸோ ஜெகன் என்னோட ஃப்ரெண்டு, ஸோ நாலு பேரா போனா நல்லா இருக்கும்ட்டு அப்படி படிப்படியா வந்ததுதான். எதுவுமே பிளான் இல்லை, அன்பிளான்டு. அப்புறம் எந்த ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சிருச்சு, நீ நாலு பேர் மூணு பேர் பண்றது சூப்பரா இருக்கு, எங்களுக்கு வந்து இதுல நாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ தானே இதை பாக்குறோம், அதனால எங்களுக்கு இதுல காமெடியும் இருக்கு, த்ரில் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஸோ இந்த காம்பினேஷன்ல நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாலு பேர் டீமா ஃபார்ம் பண்ணிட்டு இனி வரைக்கும் பண்ணிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. டூ அண்ட் ஹாஃப் டூ த்ரீ ஹவர்ஸ் படத்தை பார்த்துட்டு முடிச்சாலே நம்மளுக்கு வந்து அது இப்போ விக்கிரமாய் தெரியும், விக்கிரமாய் தெரியும், நம்ம திரும்பி பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்தோடனே உங்களுக்கு வீட்டுல வந்து தூங்குறப்ப எப்படி ஃபீல் இருக்கும், இல்லாட்டி படுத்தோடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் மென்டாலிட்டி? எனக்கு ஸ்டார்டிங்லாம் இதோட இதுவும் நிறைய இருந்துச்சு நான் தாக்கம். எதனாலலாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா எனக்கு இந்த லைட்டிங் செட்டப் இதெல்லாம் எதுவுமே சரியா இல்லை. நான் அந்த டார்ச் லைட் பாக்குறதுலே பாதி நமக்கு வந்து அந்த மாதிரி கண்ணு ஒரு மாதிரி அது நமக்கு சரியா தெரியாது. ஒரு சில டைம்லாம் நைட்ல நம்ம திடீர்னு பகல்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட், இந்த லைட்னால எனக்கு கண்ணு ஏதோ போயிருமோன்ற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது நான் அப்புறம் லைட்லாம் மாத்திட்டேன். பட் பர்சனலா எனக்கு வந்து அஃபெக்ட்னா ஒரு சில வீடியோ ஆடியன்ஸ்க்கு தெரியும், ஒரு சில வீடியோ எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் கேப்சர் பண்ணியிருப்பேன் நான். அந்த மாதிரி ரொம்ப பார்க்கவே டேஞ்சரா இருக்கும். அந்த இடத்த நார்மலா பார்க்கறது டேஞ்சரா இருக்கும். நம்ம அந்த இடத்துல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம்னா கண்டிப்பா அதோட தாக்கம் இருக்கும். ரொம்ப கேவலமான கனவெல்லாம் வரும், மோசமான கொடூரமான கனவு வரும். அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு, நான் கண்டிப்பா ஆயிருக்கு. கூட்டு போறது, இந்த ஊர்ல வந்து மந்திரம் போறவங்க எல்லாம் சிலர் இருப்பாங்க, அந்த காத்து அடிச்சிருச்சு கூட ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டாங்க, மந்திரம் போறவங்க கிட்ட போட்டு வேப்பல விபூதி எல்லாம் வச்சு அடிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் கூட்டு போவாங்க. அது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட்டு போவாங்க. அப்புறம் காலில் வந்து கயிறு கட்டுறது, இடுப்புல கயிறு கட்டுறது, அந்த மாதிரி பர்ஸ்ல வந்து சில தாயத்தெல்லாம் கொடுத்து இது வச்சுக்கோ, அதெல்லாம் பண்ணுவாங்க வீட்டுல. சரி, அவங்க நம்பிக்கை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி பாமா கொடுக்கறது. ஓகே 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 ஓகே. இல்ல நம்ம படிச்சது இது, நம்ம வந்து இதுல வந்து யூடியூப்ல நம்ம இறங்கியிருக்கோம், இத நம்ம எப்படி நம்ம கடந்து போறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா. நான் எனக்கு வந்து லைக் நான் எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்கேன். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் யூஜி பண்ணும்போதுல இருந்து எனக்கு இதுல தான் ஆசை. நம்ம வந்து எம்பிஏ படிச்சு வேலைக்கு போறதுலாம் என்னோட எய்ம் இல்லை. ஓகே. ஸோ நம்ம வந்து மீடியால தான் போகணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். வேற வச்சு இல்லை, மீடியால வந்து எனக்கான இடம் கிடைக்கல. இதுக்கே போயிடலாம், இப்ப எல்லாரும் வாழ்ற வாழ்க்கைக்கு நம்ம போயிடலாம், ஒரு படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலை, ஒரு 20,000-30,000 சம்பளத்துல ஒரு வேலை, அப்பா அம்மாவை சந்தோஷமா வச்சுட்டு ஒரு கல்யாணம் குட்டி, இப்படி இந்த ஐடியால தான் நான் வந்துட்டேன், கிவ் அப் பண்ணிட்டேன் மீடியால இருந்து. ஸோ நான் எம்பிஏ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இதுல வந்து கிளிக் ஆச்சு, இந்த சேனல் நல்லா வியூஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சது. ஓகே, இதை வந்து நம்ம கெரியரா மாத்த முடியுன்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அண்ட் தென் அப்பயும் வந்து அதுல ஒரு பெரிய இன்கம் எல்லாம் என்னால எடுக்க முடியல. ஸோ அதனால ஒரு 1 இயர் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒன் இயர் வந்து நான் ஒரு 1.5 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் யூடியூப் ஃபுல் டைம் ஆகணும். அது வரைக்கும் நான் யூடியூப் பார்ட் டைம் தான் பண்ணிட்டு இருந்தேன், வீக்லி வந்து தான் ஒரு வீடியோ போடுவேன். அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா நான் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஒர்க் பண்ணணும், சண்டே ஒரு நாள் தான் லீவ் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் பர்சனல் லைஃப்ல வந்து ரொம்ப ஜாலியா தான் இருப்போம் எல்லாருமே, வீடியோல இருக்க மாதிரிலாம் ரொம்ப சீரியஸ் எல்லாம் இருக்க மாட்டோம். ரொம்ப ரொம்ப ஜாலியா தான், ரொம்ப ஜாலியா தான் பழகுவோம் எல்லாருமே. ஓகே ஓகே ஓகேமா. உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நானும் வந்து சரத் அண்ணா மாதிரி வந்து இது பண்ண வீடியோ பண்ணு, நிறைய பேர் இப்ப வந்து சின்ன பசங்க எல்லாம் இது பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்க? நானும் பார்த்தேன், நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அது வந்து கண்டிப்பா நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் பண்றது நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா பண்றது எவ்வளவு கண்டென்ட்ஸ் இருக்கு, நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு யூடியூப்ல அவங்க சாதிக்கிறதுக்கு. இது வந்து ஓகே, ஒரு அட்வென்ச்சரா பண்றாங்க அப்படின்னா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் அவங்களால பண்ண முடியும். இவங்க லாங் டேர்மா பண்றாங்கன்னா கூட ஓகே, இவங்க எல்லாருமே 2-3 வீடியோ 4-5 வீடியோ நிறுத்திடுறாங்க. அந்த 4-5 வீடியோல ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிள் அதுக்கு? இப்ப நாங்க வந்து இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிருக்கு எங்களுக்கு. இதுல வந்து நாங்க இத்தனை கிட்டத்தட்ட 100 கோஸ்டுக்கு மேல பண்ணிட்டேன். எனக்கு வந்து இதுல ஒரு அனுபவம் இருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தா இதை எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி இடத்துல நம்ம எவ்வளவு கவனமா போனோம், பிரிகாஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நாலேஜ் இருக்கு. இவங்களுக்கு எதுவுமே தெரியாம போயிட்டு நிறைய பேர் நிறைய விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. அது வந்து ஏதாவது ஒண்ணு ஆபத்து ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் போயிடும் அவ்வளவுதான். அங்க வந்து பாம்பு இருக்கலாம், பூச்சி இருக்கலாம், பெரிய பள்ளம் இருக்கலாம், எங்களுக்கே வந்து நிறைய நாங்க செத்தெல்லாம் பிடிச்சிருவோம், ஆனா வீடியோல காட்ட மாட்டோம், காட்டினா எல்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கண்டிப்பா நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அப்படி பண்றீங்கன்னா ப்ராப்பரான ஒரு இது எடுத்து, கரெக்டான டீம்ஸ் தனியா போவாம கரெக்டா உங்களுக்கு ஆளுங்க எல்லாம் வச்சுக்கிட்டு, போலீஸ்ல ஆளுங்க தெரிஞ்சுட்டு ப்ராப்பரான பர்மிஷன் வாங்கி ப்ரொஃபஷனா பண்ணா பிரச்சனை இல்லை.
யாடாகுளமா இப்ப நாங்க போறோம் எங்களுக்கு வேற வழி இல்ல முருகர் எங்களுக்கு அது ஒரு இதுவும் ஆயிப்போச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்ணிடுவோம் நாங்க இப்போ நிறைய பேர் போயிட்டு அது மாதிரி பண்றது கண்டிப்பா நாங்க என்கரேஜ் பண்ண மாட்டோம் ரெகுலரா கான்ஸ்டன்டா இது வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனா எடுத்து கெரியரா எடுத்து எனக்கு கோஸ்ட் ஹண்டிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பண்ணா ஓகே ஆர்வ கோளாறுல வந்து நான் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு நான் போறேன்னா கண்டிப்பா நாங்க என்கரேஜ் பண்ணவே மாட்டோம் குறிப்பா சின்ன பசங்க எல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டோம் இப்போதைக்கு கண்டிப்பா கண்டிப்பா உங்க சைட்ல இருந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அபவுட் லாக்டவுன்ஸ் எல்லாமே சேஃப்டி சைடா எப்படி இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்க்கும்போது பக்குன்னு இருக்கு நான் இப்பெல்லாம் டெய்லி நியூஸ் பாக்குறதே அதுதான் ஒரு உண்மையான ஆர்ஆர்ஆ இருக்கு எனக்கு பேரியோ தாண்டி அந்த அளவுக்கு வந்து மோசமா போயிட்டு இருக்கு அவ்வளவு பேர் திடீர்னு இப்ப வந்து நியூஸ் எந்த மாதிரி போச்சுன்னா டிவில தாண்டி நம்ம சர்க்கிள் நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்டோட அம்மா ஃப்ரெண்டோட அத்தை ஃப்ரெண்டோட இந்த மாதிரி எல்லாருமே தெரிஞ்சவங்களே வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சும் நிறைய பேர் அதை வந்து கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது தான் கஷ்டமா இருக்கு நான் என்னோட ஃபேன்ஸ்க்கு வந்து நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்றதுதான் தயவுசெய்து நீங்க மாஸ்க் எல்லாம் போட்டு போங்க சானிடைசர் யூஸ் பண்ணுங்க நம்ம என்னதான் சொன்னாலும் அது அந்த சேஞ்ச் அவங்களுக்குள்ள வரணும் மத்தவங்க சொல்லி அது வராது அவங்களும் அது அது வந்து அந்த ஒரு சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு லாக்டவுன்ல வீட்டுல அதுக்குதான் லாக்டவுன் போட்டுருக்காங்க நீங்க வீட்டுல இருக்கணும் வெளில போக கூடாதுங்க தேவைக்கு மட்டும் வெளில போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்லயே இருங்க நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு படம் இருக்கு யூடியூப் இருக்கு எவ்வளவு இருக்கு அதெல்லாம் பண்ணி உங்களை நீங்க என்கேஜா வச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது மக்களுக்கும் பிரச்சனை இல்ல நாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பா 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 உங்கள்த பத்தி ஃபுல்லா ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் எப்பயுமே நான் உங்கள்ட்ட சொல்லிட்டே இருப்பேன் நான் திருப்பியும் சொல்றேன் நீங்க இந்த ஒன்னும் பெரிய ஆளா அச்சீவ் பண்ணுவீங்க என்னதான் அச்சீவ் பண்ணாலும் உங்களோட கோஸ்ட் ஹண்டிங்க விட்டுறாதீங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கும் தேங்க்ஸ் நான் ஒரு ஒரு போலீஸ்ல மாட்டி ஒரு பிரச்சனை வந்தப்போ நீங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிருந்தீங்க லைக் அதுக்கும் ஒரு நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஹெல்ப் எங்களுக்கு உங்க சேவை எங்க சிம்பிளி சார் சேனலுக்கு தேவை ஃபியூச்சர்லயும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம் ஷோர் ஷோர் கண்டிப்பா கண்டிப்பா சோ நீங்க வந்து மேலும் மேலும் வந்து வளர்ந்துட்டே போகணும் எங்களோட மக்களோட சப்போர்ட்டிவ் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் நான் வந்து நம்புறேன் சோ எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப சந்தோஷம் பேசினது தேங்க்யூ 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 ஓகேண்ணா பை நான் டேக் ஸோ சரத் நம்ம கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாரு மோரோவர் சொல்ல போனா அவர் வந்து என்னோட தம்பி அளவுக்கு வந்து என் கூட பழகிட்டு இருக்காரு எல்லா விஷயத்துலயும் வந்து நான் வந்து சப்போர்ட்டிவாகவும் நின்றுட்டு இருக்கேன் எப்பயுமே வந்து எனக்கும் சப்போர்ட்டிவாகவும் நின்றுட்டு இருப்பாரு ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் எவ்வளவு தூரம் அவங்க கடந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட போன்ல பேசியிருக்கோம் ஸோ நார்மலாக வந்து ஒரு வீடியோ எடுத்தோம் போட்டோன்றது கிடையாது அந்த வீடியோக்கு பின்னாடி வந்து எவ்வளோ அவங்க கஷ்டப்படுறாங்க ஒரு கோஸ் வீடியோலேயே இருக்கு ஸோ மோரோவர் அவங்க எல்லா விஷயத்தையும் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க ஒரு சிம்பிளாக சொல்ல போகணும்னா நம்ம ஒரு 2.5 to 3 hours ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம் பேய் வீடியோவை அந்த பேய் வீடியோவை பார்த்து முடித்தோடனே நம்ம வந்து பெட்ஷீட்குள்ளே பார்க்குறோம் கட்டில் கீழே பார்க்குறோம் சைடில் பார்ப்போம் ஏதோ ஒன்று நிற்கிற மாதிரி ஏதோ உருவம் நின்றுட்டு இருக்க மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஸோ பட் அவங்க வந்து நேரில் போயிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளை காட்டுறாங்க மோரோவர் இதுக்கும் மேலே அவங்க காட்டுறது இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுக்கே அந்த விஷயம் வந்து தெரியாது அவங்களுக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து சப்போர்ட்டிவாக நிற்கணும் அதே மாதிரி நான் தம்பிட்ட சொல்ல மறந்துட்டேன் 500K ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு என்னோட சேனல் சார்பாக ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு வி ஆர் வெல்கம் ஒன்று நீங்கள் வந்து அக்ராஸ் போயிட்டே இருப்பீங்க ஒன்று பெரிய ஆளாக வருவீங்க ஒன்று வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு வந்து எங்களோட டீம் சார்பாகவும் இந்த மக்களோட நீங்கள் இவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்க ஃபேன்ஸோட மக்களோட உங்கள்கிட்ட சப்போர்ட்டிவ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்கள் சேனலோட ஸ்குவாடு பேய்த்தனும் ஹேஷ்டாக் பேய்த்தனும்னு சொல்லிட்டு ஃபேமிலிஸ் இருக்குது அது ஒன்றும் மேலும் மேலும் வளர்கிறதுக்காக இந்த மக்களுடைய சப்போர்ட்டிவ் எப்பயுமே அதிகமாகிட்டே இருக்கும் வேறு என்னென்ன நியூஸ் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்கள் மீடியா நியூஸ் 24 hoursஓட இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்கும் ஸோ என்னோட பர்சனலோட ஐடியும் இருக்கும் அது லிங்க் உள்ளே போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா மீடியா நியூஸ் 24 hoursில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி நியூஸர்ஸ் அப்டேட்ஸ் ஆகிட்டு இருக்கும் அதையும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனா கிளிக் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ